வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில் நிமோனியா மற்றும் சிபிசிஐடியை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பணத்தை வச்சு மோசடி பண்ணுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு ஆள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பேங்க்கே ஓப்பன் பண்ணி மோசடி பண்ணியிருக்காரு. என்னடா பேங்க்கை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காரா? ஆமாம், புதுசாக ஒரு பேங்க்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அது போக சிங்கப்பூர் எலெக்ஷனில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அது போக ஒரு தங்க மாஸ்க்கு ஒருத்தர் போட்டிருந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது வைர மாஸ்க்கு மார்க்கெட்டுக்கு ஒன்று வந்திருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம். இதை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், கடலூரில் பண்ருட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாப்பிட்ற பண்ருட்டி அதே பண்ருட்டி தான் அனு வச்சுக்கோங்க. அந்த பண்ருட்டி ஊரில் கமல் பாபு அப்படிங்கிற ஒருத்தர், 19 வயசு பையன். அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச், ஃபேக் எஸ்பிஐ பேங்க் பிரான்ச்சை பண்ருட்டியில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா புதுசாக இருக்கு கூத்து, மோசடி பண்ணுறது ஓகே, அதென்ன பேங்க்கே எப்படா உல்டாவாக காப்பி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் விவரம். அவங்க அப்பா வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயியாக வேலை பார்த்துருக்குறாரு. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற டயத்தில் இவர் வந்து அப்பாவுக்கு துணையாக அப்போலாம் போயிருக்கிறாரு. நிறையா பேங்கிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறார். அது தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டார். எப்படின்னா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குறாரு, பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறாரு, லாக்கரு, செல்லானு எல்லாமே பக்காவாக இது பண்ணிட்டாரு. ஏன் அது அவர் ஓப்பன் பண்ணார் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து எம்ப்ளாயியாக இருக்கும்போது இறந்துட்டார். இவர் வந்து வேலைக்காக மறுபடியும் அந்த வேலை வேணும் அப்படின்னு எஸ்பிஐக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டிலே ஆன காரணத்தால் அதுக்கப்புறம் அவரே யோசிச்சு ஒரு பேங்க்கே ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கை, புது பேங்க்கே ஓப்பன் பண்ணிட்டார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னா, பண்ருட்டி பஜாரில் ஒரு புது பேங்க்கு, ஃபேக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே ஒரு புது வெப்சைட்டு க்ரியேட் பண்ணணுமா, அந்த வெப்சைட்டையும் தலையாக இருக்கலையா க்ரியேட் பண்ணிட்டார். அப்படியே பூ பக்காவாக வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு இந்த இதில் வந்து இவரோட சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, குமார்னு ஒருத்தர் 42 வயசு, மாணிக்கம்னு ஒருத்தர் 52 வயசு, அவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு. இது வந்து இப்போ எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏப்ரலில் லாக்டவுன், லாக்டவுனில் நம்ம ஓப்பன் பண்ணால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஏப்ரல் லாக்டவுனில் அவர் ஓப்பன் பண்ணிட்டார். இந்த லாக்டவுனில் ஓப்பன் பண்ணி இப்போ லாக் பண்ணிட்டாங்க இவங்களை மூணு வரையும். அதான் மேட்ரு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்பிஐயில் உள்ள ஒரு கஸ்டமர் வந்து அதே ஊரில் உள்ள இன்னொரு பிரான்ச் மேனேஜர்கிட்ட, சார் இந்த மாதிரி ஒரு பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே சார் அப்படின்னு சொன்னப்போ, அப்படியா எங்களுக்கு தெரியாமல் இன்னொரு பிரான்ச்சா, அதுவும் ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மேனேஜருக்கு ஷாக்கு. உடனே அங்கேருந்து அவங்க அங்கே வந்து விசிட் பண்ணி இந்த பிரான்ச்சை பார்த்தா, அங்கே எப்படி அதே அட்மாஸ்பியர் அதே மாதிரி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே பக்காவாக டிட்டோ காப்பி பண்ணி இந்த பேங்க் பிரான்ச்சு நடந்திருக்கு, ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. சரி என்னடா இது அப்படின்னு பார்த்து கடைசி பார்த்தா, உடனே போலீஸ்க்கு, பண்ருட்டி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 473, 469, 489, 109 இந்தியன் பீனல் கோடில் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, ஃபோர் ஜெரி பண்ணது, ஆள் மாறாட்டம் பண்ணது, இந்த மாதிரி நிறையா இன்னொருத்தருடைய உரிமத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரி கேசஸ் உடைய நம்பர்ஸ் இதெல்லாம். ஸோ இதை போட்டு உள்ளே போய் தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆளோட அப்பா வந்து இறந்துருக்காரு கொஞ்ச நாள் முன்னாடி, அவங்க அம்மாவும் கூட ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இப்போ ஃபாதர் அப்ளிகேஷன் வந்து டிலே ஆனதுனால இந்த விஷயங்களை இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, யாரையும் இவர் மோசடி பண்ணலை. இவர் வந்து பேங்க்கை ஆப்ரேட் பண்ணி ரன் பண்ணியிருக்காரு. எந்த கஸ்டமரும் வந்து யாரும் பணத்தை வாங்கி ஏமாறலை. பணத்தை அவங்கவுங்க அவங்கவுங்க சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஒரு பேங்க் எப்படி ரன் ஆகும் அதே மாதிரி அப்படியே ரன் ஆகிருக்கு, யாரையும் ஏமாற்றலை. அதுதான் இதில் பெரிய மேட்ரு. இந்த ஒரு தகவலை இன்றைக்கி கொண்டாந்து கொடுக்கணும்னு நினச்சேன். இதுக்கடுத்து நம்மளுடைய சின்ன கொரோனா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 3965 பேருக்கு கொரோனா வந்திருக்குது தமிழ்நாட்டில். சென்னையில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. 1185 பேருக்கு சென்னையில் கொரோனா வந்திருக்கு. அது போக டோட்டலாக மற்ற சதன் ஸ்டேட்டில், சாரி சதன் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணணும் தமிழக அரசு. அதை நோக்கிய ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் போகலாம். இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கட்சி அவங்க தான் மறுபடியும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து லீ ஜியன் லூங் அப்படிங்கிறவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 93 நாடாளுமன்ற பகுதி இருந்திருக்கு. அதில் வந்து 83 இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 61.2% வாக்கு வாங்கி அவங்க வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க. 1965 ஒரே கட்சி தான் ஆட்சி இப்போ வரைக்கும் தொடருது. அவங்க வந்து மக்கள் நீதி மக்கள் கட்சி, அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்குது. தொழிலாளர் கட்சி ஆப்போசிட் பார்ட்டி, அவங்க வந்து வெறும் 40% வாக்கு வாங்கி வாங்கியிருக்காங்க. இதுதான் சிங்கப்பூரை பற்றி ஒரு இது தகவல். அது போக இப்போ நம்ம மாஸ்க்கு வரலாம். மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாஸாக மாஸ்க் அணியணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. டேய், நீ காட்டன் துணி அணிஞ்சாலும் சரி, தங்கத்தை போட்டாலும் சரி, வெள்ளியை போட்டாலும் சரி, கொரோனா வந்ததுன்னா போய்த்தான் ஆகணும். அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான், இதுதான் மேட்ரு. இப்போ இந்த அம்மாவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2.89 லட்சம் மதிப்பில் தங்க மாஸ்க்கு அணிஞ்சிருந்தார். அதே மாதிரி புனேல குஜராத்தில் சூரத்தில் ஒருத்தர், ஒரு நகைக்கடைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு வைர மாஸ்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைர மாஸ்க் வந்து உடனே டிசைனர்கிட்டலாம் கேட்டோன்னா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்கிறார் வைர மாஸ்க். அது என்ன வைர மாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமருக்கு வந்து திருமணமாக, அதனால் வைர மாஸ்க் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த துணியிலேயே வைரம், தங்க வைரம் பொதித்து, அந்த வைரம் வந்து அமெரிக்கா வைரம். அதுக்கு வந்து மொத்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கோட விலை 1.5 லட்சம் ரூபா, ஒயிட் கோல்டுனால் 4 லட்சம் ரூபா அவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது போக N95 மாஸ்காம் என்னமோ தெரியல, அந்த மாஸ்க்கை நம்ம தண்ணியில் கூட அலசிக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த தங்க நகை கடகாரர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுதான் மேட்ரு. அது போக பார்த்தீங்கன்னா, நான் கூட இன்றைக்கி சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் போனேன் சென்னையில், ரொம்ப நாள் ஆச்சு. வெளியே போயிட்டு வந்தால் ஒரு ஆள் வெளியில் மாஸ்க் போட்டு போனார். அப்போ தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கும்டா அப்படின்ன மாதிரி. நம்ம ஆளுங்க வந்து அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, ஆனால் இவங்களுடைய தன்னுடைய ஆடம்பரத்தை நிரூபிப்பதற்காக என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். என்று மாறும் இந்த சமுதாயம். இந்த கேள்விக்குறியோடு முடிக்கிறேன். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.